अमान्दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकिसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीबलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथश्रीभक्तिधारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गुरेऽनुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थकं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवडिदिनाडिन्द्रुं तेङ्कुरुहूरिन्द्रुं मरुविनयवन्पुरुणरिन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியனையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தால் வேதும் குறைவிலேன் என்று ஜடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராவானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் படகோ பன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்தி வடும் தோலை மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிறையும் மெய்யாம் உயிர் நிறையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர் கோன் ஜாதி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னா சமுனீந்திரவம் செய்திராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத்ரி குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூரியுக்தாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாதிகதேசரி வேதாந்தாச்சாரிய பரியோமே சன்னிதத்தாம் சதாசுதி பிதாமஹஸ்ய பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கித பாஷ்யகாரம் சதாரி நாமானம் அஹம் பிரபத்யே. நம்மாழ்வார் அவர்கள் செய்த திருவாய்மொழியிலே அஞ்சாம் பத்திலே ஆறாம் திருவாய்மொழி கடல் ஞாலம் என்னும் திருவாய்மொழி பார்க்க போகிறோம். அஞ்சாம் பத்து முழுதலுமே எம்பெருமான் சகல சிரேயசையும் கொடுக்கக்கூடியவன் என்கிற விஷயத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார். சிரேயஸ் தத்ஹேதுதாதா பிரபதன சுலபா அனைத்த வித்வம்சீலா என்பதாக ஒவ்வொரு பத்திலையுமே ஒவ்வொரு அழகான விஷயத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் தொகுத்து சாதிக்கிறார். அதுல சிரேயசுகளை கொடுப்பவர் சகல விதமான நன்மைகளையும் தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் என்பதாக இந்த பத்திலே இவர் சாதித்துக் கொண்டு வருகிறார். இதிலே கொஞ்சம் திருவாய்மொழியாக நாம் பார்ப்பதெல்லாம் நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருள் செய்த விஷயங்களாக இருக்கின்றன. ஊரெல்லாம் திருஞ்சி உலகெல்லாம் என்று ஆரம்பித்து அங்கேயும் நாயிகா பாவத்திலே அருள் செய்தார். எங்கனேயோ அன்னமீர்கள் என்று சொல்லும் போதும் நாயிகா பாவத்திலே அருள் செய்தார். அதுக்கு முன்னாடி மாசரு சோதி என்று ஆரம்பித்து அதுவும் நாயிகா பாவத்திலே அருள் செய்த பாசுரம் எம்பெருமானி பிரிந்த துக்கத்திலே இருக்கக்கூடிய நாயிகையானவர் பேசக்கூடிய பாசுரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழ்வாருக்கு எம்பெருமானோடு சேர வேண்டும் என்கிற ஆசை தீராத ஒரு வேட்கையாக தீராத ஒரு தாகமாக இருக்கிறபடினாலேயே தொடர்ந்து அந்த நாயிகா பாவத்திலே பாசுரங்கள் வருகின்றன.
அதே போல இங்கேயும் கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் என்பதும் நாயிகா பாவ பாசுரம் தான். இது தாய்ப்பாசுரமாக இருக்கிறது. எம்பெருமானை பிரிந்த அந்த துக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆழ்வார் இப்பொழுது இதை எப்படி சொல்லுகிறார் என்று பார்க்க வேண்டும். முதலிலே போன திருவாய்மொழியிலே சொல்லும் போது பிரீத்தி அப்ரீத்தி இரண்டும் கலந்து இருந்தது என்பதாக சொன்னார். அதாவது எம்பெருமானை பிரிந்து அதனாலே இருக்கக்கூடிய ஒரு துக்கம், அதே சமயம் திருக்குறுங்குடி எம்பெருமான் ஆழ்வாருக்கு முன்பு ஒரு சமயம் சேவை சாதிக்க அந்த திருக்குறுங்குடி வடிவழிகை நம்பியை நினைத்தனாலே உண்டாகக்கூடிய பிரீத்தி, அந்த எம்பெருமானோடு சேர முடியலையே என்று இருக்கக்கூடிய அப்ரீதி, இது ரெண்டும் கலந்து இருந்த ஒரு நிலை போன திருவாயிலே அனுபவித்தோம். பிள்ளான் சந்திக்கும் பிள்ளான் சாதிக்கும் போது திருநகரியில் பண்டு கண்டு அனுபவித்த நம்பியுடைய திருநகரியுடைய அழகையும் நம்பி தம்முடைய சௌந்தரிய சௌகன்ய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனவஜிதாதிசய அசங்கேய கல்யாண குணகணங்களையும் திவ்ய பூஷண திவ்ய ஆயுத ஜனிதமான அழகையும் ஸ்மரித்து அந்த ஸ்மரண ஜனிதமான பிரீதியாலும் தத் சம்ஸ்லேஷனா அவ அலாப நிபந்தனமான அப்ரீதியாலும் விசிஷ்டையாய் தத் சம்ஸ்லேஷார்த்தமாக இருந்து நோவப்படுகிற விராட்டி அப்படின்னு ஆரம்பித்தார். எங்கனேயோல ஆரம்பிக்கும் போது எம்பெருமானுடைய நினைவு சந்தோஷத்தை கொடுக்குது, எம்பெருமானுடைய பிரிவு துக்கத்தை கொடுக்குது, ரெண்டும் கலந்திருக்கு. எப்பவுமே பிரிவிலே இருக்கக்கூடிய நாயகியுடைய நிலை இதுதான். ஒரேடியாக துக்கம் மாத்திரங்கிறது கிடையாது. முன்பு நினைத்ததை நினைத்து முன்பு நடந்ததை நினைத்து இப்பொழுது ஒரு பிரீதி ஒரு சந்தோஷம் என்பதாக இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை நினைத்தால் அப்பொழுது துக்கம் வரும். இப்படியாக பிரீத்தியும் அப்பிரீத்தியும் கலந்து ஆழ்வாருக்கு இருந்தது. நம்பியினுடைய திரு அழகை நினைத்து நினைத்து அதை பேசி பேசி அதுவே ஒரு சந்தோஷம் தானே, சந்தோஷமும் கலந்து. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் எம்பெருமானை பிரிந்த துக்கமே அதிகம். அதாவது ஸ்மரணம்ங்கிறது கொஞ்சம் தானே, பாக்கிய சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறது கொஞ்சம், பாக்கிய சம்ஸ்லேஷங்கிறது வரலையே. ஒரு பக்கம் பார்த்தால் அந்த ஸ்மரணம் கூட இன்னும் துக்கத்தை அனுபவிக்கும் துக்கத்தை அதிகமாக்கும்படியாக இருக்கு. அப்போ எம்பெருமானை பிரிஞ்ச அந்த துக்கத்தினாலே தன் உயிர் கூட தரிக்க முடியாது என்ற நிலையில இருக்கக்கூடிய நாயகியானவர் விராட்டியானவர் இப்பொழுது என்ன செய்து உயிர் தரிக்கலாம் என்பதாக பார்த்தார். எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்களையும் அவருடைய ஜெகத் சிருஷ்டி முதலான வியாபாரங்களையும் தாம் அனுகாரம் பண்ணி தரிக்கலாம் என்பதாக நினைக்கிறார். அதாவது ஒரு காலத்திலே கோபஸ்திரிகள் எல்லாம் கிருஷ்ணனை பிரிந்து மிகுந்த துக்கத்திலே இருந்தார்கள். பகவானபி தாராத்ரீஹி சரதோற்புள்ள மல்லிகாக அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணன் ஒரு சமயம் தன்னுடைய யோக மாயையினாலே கோபிகா ஸ்திரீகளுடன் ஆனந்தமாக இருக்கணும், ஆயர்குல பெண்களுடன் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று வேணுகானம் செய்ய அந்த வேணுகானத்திலே மயங்கி அந்த பெண்கள் எல்லாருமே யமுனா நதி தீரத்துக்கு வந்து சேர்ந்தார்களாம். அவர்களுடன் கூட பகவான் யோக மாயையினாலே ஆனந்தமாக நர்த்தனம் ஆடிக்கொண்டிருந்தான். ராசக்கிரீடை என்று சொல்லுகிற மாதிரி அவர்களுடன் ஒரு நடனமாடி ஏகாந்தத்திலே இனிமையாக அந்த காலத்தை போக்கலாம் என்று அவன் சங்கல்பித்துக் கொண்டார். அப்பொழுது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்.
கண்ணன் என்னோடு தானே இருக்கான் என்பதாக. அப்போ எல்லாரோடையும் ஆனந்தமாக கிருஷ்ணன் அப்படியே சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று கண்ணன் மறைந்து போய்விட கண்ணனை பார்க்காமல் இவர்கள் தவித்தார்கள். இவர்கள் தன்னுடைய நிலைமையை மறந்து மெய் மறந்து ஆடி பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது கண்ணன் அந்தர்தானம் ஆயிட்டான். ஏன் என்றால் தாசாம் தத் சௌபகமதம் வீக்ஷியா அப்படின்னு அவர்கள்லாம் கண்ணன் நினைச்சு ரொம்ப சௌபாகியத்திலே திளைத்திருந்தார்களா, கிருஷ்ணானுபவம் எங்களுக்கு தானே இருக்கு என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து பகவான் வந்து அந்தர்தானமாக கிருஷ்ணன் மறைந்து விட்டான் அப்படிங்கிறது புரியறதுக்கே அவளுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. ஏன்னா அந்த அளவு இவர்கள் வந்து மெய் மறந்து கண்ணை மூடிந்து கிருஷ்ணானுபவத்தில் இருக்கா. கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல கிருஷ்ணன் இல்லை, கிருஷ்ணன் இங்க இங்கதானே இருந்தான் அப்படின்னு பக்கத்துல பார்த்தான், அங்கேயும் கிருஷ்ணன் இல்லை. இன்னொரு பக்கத்துல பார்த்தா அங்கேயும் கிருஷ்ணன் இல்லை. உன்னே எங்கேயுமே கிருஷ்ணன் இல்லையே, இங்க இருக்க கண்ணனை நீ பார்த்தையா, கிருஷ்ணனை நீ பார்த்தியா, கோவிந்தனை நீ பார்த்தையா என்பதாக இப்படி ஒருத்தரை பொறுத்தி கேட்க ஆரம்பித்து இந்த பக்கம்தானே போனான், இந்த பக்கம்தானே இருந்தான், இங்கதானே நின்று கொண்டிருந்தான் கேட்க ஆரம்பித்து எங்கேயும் இல்லை, நம்ம எல்லாரையும் ஏமாற்றி விட்டு கண்ணன் அந்தர்தானம் ஆயிட்டான் அப்படிங்கிறது அப்பெல்லாம் புரிஞ்சு. உடனே அவர்கள் எல்லாம் மகா துக்கத்திலே கண்ணனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய துக்கத்திலே அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கிருஷ்ணனை தேட ஆரம்பித்தவர்கள் அந்த வனத்திலே அந்த பிருந்தாவனத்திலே ஒவ்வொரு மரமாக தேடினார்கள், ஒவ்வொரு செடியாக தேடினார்கள், ஒவ்வொரு பூவாக போய் கேட்டார்கள். மல்லிகை பூவே கண்ணனை பார்த்தாயா, மாலதி பூவே கண்ணனை பார்த்தாயா என்பதாக ஒரு ஒரு பூவாக ஒரு ஒரு மரமாக இவர்கள் போய் கண்ணனை தேடி 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 அப்படியே அழுது கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது கண்ணனை பிரிந்த அந்த துக்கம் அதிகமாக இருக்கும் போது அவர்கள் அந்த துக்கத்தை தவித்துக் கொள்வதற்காக அவர்கள் தானே கண்ணனாக மாறினார்கள், கிருஷ்ணனை அனுகாரம் செய்தார்கள். இத்யுன்மத்தவசோ கோப்பியஹ கிருஷ்ணான்வேஷண காதராஹ லீலா பகவதஸ்தாத்தாஹ எனுசக்ருஹு ததாத்மிகாஹ. பகவானுடைய லீலைகள்லாம் இவர்கள் அனுகாரம் பண்ணார்கள். அப்படின்னா என்னன்னா அவர்களை திரும்பி ஒரு நடனம் மாதிரி நடித்து பார்த்தார்கள். நான் தான் கண்ணன், நான் நடந்து போகிறேன், நான் தான் கண்ணன், நான் வேணுகானம் செய்கிறேன் என்றால் ஒருத்தி, நான் தான் கண்ணன், நான் எவ்வளவு அழகாக நடக்கிறேன் பார் என்று கண்ணன் போலே நடந்து காமிக்கிறாள் ஒருத்தி, நான் தான் கண்ணன், நான் பாம்பை அடக்குகிறேன் அப்படின்னு சொல்லி பாம்பு மேலே நிற்கிற மாதிரி நிற்கிறா ஒருத்தி, காளியன் மேலே நான் தான் காளியன் அப்படிங்கிறார், ஒருத்தி நான் தான் கிருஷ்ணன் என்கிறார், காளியன் மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆட ஆரம்பிக்கிறார்கள். ஆருக்கியா பதாக்கிரமிய சிரஸ்யாக அபராந்திருபா துஷ்டாகேகச்ச ஜாதோகம் கலானாம் நண்டு தண்டத்திற்கு. ஒருத்தி மேலே ஏறி நின்று நான் தான் காளிங்க நர்த்தனம் பண்றேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணோகம் பச்சதகதிம் லலிதாமிதி தன்மனாக, நான் கண்ணன் மாதிரியே நடக்கிறேன் பார், கிருஷ்ண ராமாயிதேன் துவேதோ, நான் தான் பலராமனுங்கிற ஒருத்தி, நான் தான் கிருஷ்ணங்கிற. கோபாயம் தேர்த்த காஷ்டன, நான் தான் மாடு, நான் தான் கண்ணுக்குட்டி, இப்படிலாம் சொல்லி கிருஷ்ணனை சுத்தி நிற்கிறேன் பார், அப்படி கிருஷ்ணன் காலம் சுத்தி நிற்கிறேன் பார் அப்படின்னு நிற்கிறான். இப்படி எல்லாம் ஏவம் இப்படியாக கிருஷ்ணனையே அனுகாரம் பண்ணி கிருஷ்ண லீலைகளையே அவர்கள் நடித்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு விதமான ஒரு போக்கு வீடு. அழகா சொல்லணும்னா இதுல என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணன் இல்லைங்கிறது இல்லை, ஏன்னா கிருஷ்ணன் பக்கத்துல இருக்கிற பாவம் தானே இருக்கு. அனுகாரம்னு வரும்போது கிருஷ்ணன் பக்கத்துல இருக்கிற பாவம் இருக்கும், பாவனா பிரகர்ஷன். சுடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் என்ன பண்ணார் அப்படின்னா அனுகாரம் பண்ணார். கோபிகா ஸ்திரீகள்லாம் விரதம் இருந்தாள் மார்கழி மாதம், அவளை மாதிரி நானும் விரதம் இருக்கேன்னு அனுகாரம் பண்றேன், அதுதான் திருப்பாவை. அதுல எந்த அளவு பாவம் இருக்கு அனுகாரத்துல, நேர பாக்குறதுக்காக அனுகாரத்துல பாவம் நிறைய இருக்க மாதிரி.
அந்த மாதிரி கோபஸ்திரீகள் அப்படி எல்லாம் அனுகாரம் பண்ணி உயிர் தரித்தார்கள். அனுகாரம் பண்ணால் அந்த பிரிவு துக்கம்ங்கிறது கொஞ்சம் குறையும். அந்த ரீதியிலே இங்கே பராங்குஷ நாயகி ஆகிற ஆழ்வார் கூட நாம் அவர்களைப் போலே அனுகாரம் பண்ணலாம், நானே தான் கிருஷ்ணன், நானே தான் கிருஷ்ணன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப நான் என்னென்ன பண்ணேன் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பித்தார். பகவத்கீதையிலே அர்ஜுனனுடைய ரதத்திலே கிருஷ்ணன் நின்று கொண்டு அர்ஜுனனை பார்த்து உபதேச முத்திரையோட உபதேசம் பண்ண மாதிரி இவள் நான் இதெல்லாம் செய்தேன், நான் அதெல்லாம் செய்தேன் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அங்கே அர்ஜுனனுக்கு கண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தான் உத்தம புருஷன் அப்படிங்கிறான். அகம் ஹி சர்வ யஜ்யானாம் போக்தா ச பிரபுதேவச, நான் தான் எல்லா யஜ்யத்தினாலும் ஆராதிக்கப்படுவோன், நான் தான் வேதங்களிலே சொல்லப்படுவோன், நான் தான் புருஷோத்தமன் என்று சொல்லப்படுவோன், நான் தான் இந்த உலகத்தை எல்லாம் பிராமையன் சர்வபூதானி யந்திராரூதானி மாயா, இந்த உலகத்தை எல்லாம் ஆட்டி வைத்து இந்த உலகத்தை எல்லாம் நடத்தி வைப்போம் நான் தான் நான் தான் சரணாகதி பண்ணால் அவர்களுக்கு சகல பாபங்களிலிருந்தும் மோட்சம் கொடுக்கக்கூடியவன் நான் தான் அப்படின்னு, நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் பல விஷயத்தை அர்ஜுனுக்கு எடுத்து சொல்றான் இல்லையா. விஸ்வரூபாத்தியாயத்துல விபூத்தி அத்தியாயத்துல பார்த்தோம்னா இந்த உலகமே நான் தான் என்பதாக காண்பிக்கிறான். அந்த மாதிரி இந்த பெண்ணானவள் என்ன பண்றாள் அப்படின்னு கேட்டான்னா, நான் தான் கிருஷ்ணன் அப்படின்னு ஆரம்பித்து, நான் தான் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன், நான் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன், நான் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் சம்ஹாரம் செய்யக்கூடியவன், நான் தான் பாண்டவர்களை எல்லாம் பலவிதமாக காப்பாற்றினவன் அப்படின்னு ஆரம்பிச்சு கண்ணன் பகவத்கீதையிலே உபதேசம் பண்ண மாதிரி இவள் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாள். இதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன இவள் இப்படி இருந்தாலே. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவருடைய தோழிகள் மற்றும் சில பேர்கள் பக்கத்தில் கிரகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள்லாம் வந்து, என்ன இந்த பெண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சே, இவளுக்கு என்ன ஆச்சு, இவள் என்ன சொல்லுகிறாள் இவள் அப்படின்னு கேட்க, அப்போ இவளுடைய தாயாரானவள் சொல்றா, என்னன்னு புரியல, இவள் பக்கம் ஒருவேளை எம்பெருமான் ஆவேசித்திருக்கானோ தெரியல, பகவத் ஆவேசம் இருந்தாதான் பிசாச ஆவேசம் பிடிச்சவா கத்துவா இல்லையா, பிசாச ஆவேசம் பிடிச்சவா பிசாச மாதிரி கத்துவா, பகவத் ஆவேசம் பிடிச்சவா என்ன பண்ணுவான் கேட்டா பகவத்கீதை மாதிரி சொல்றாங்க. அதனால நாராயணன் ஆவேசம் பண்ணியிருக்கான், எம்பெருமான் ஆவேசித்தான் போல இருக்கு, அதான் இப்படி எல்லாம் ஏதோ வாயால வந்தபடி நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு தாயார் வந்து இவளுடைய நிலையை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். அந்த தாயாருடைய பாசுரமாக இப்பொழுது நாம் இந்த திருவாய்மொழியிலே பார்க்க போகிறோம். ஆழ்வார் அருள் செய்கிறார் தாய் பாசுரம். தாயாரானவர் வெளியிலே இருக்கக்கூடிய அந்த தோழிகளுக்கோ அல்லது ஹிதைசிகளாக வந்தவர்களுக்கோ அவர்களுக்கு தாயார் எடுத்து சொல்கிறார் தன்னுடைய பெண்ணுடைய நிலைமையை. நானேதான் எல்லாம் என்று பகவானே தானாக பாவித்து இருக்கக்கூடியவள் அந்த பெண். ஆனா தாயார் என்ன நினைக்கிறாள் அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணன் வந்து ஆவேசமாயிருக்கான், கிருஷ்ணாவேசம் அப்படின்னு, அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துல ஒண்ணு வரும், கிருஷ்ண கிரக வீடிதான்னு வரும், கிருஷ்ண கிரகம் வந்துருச்சு, கிருஷ்ண கிரகம்னா கருப்பு பேய்னு அர்த்தம், கருப்பு பேச்சு கருப்பு பிசாசம் பிடிச்சுன்னு இருக்கு அந்த காலத்தெல்லாம், கருப்பு அப்படின்னே ஒண்ணும் கருப்பு கருப்புன்னு அந்த பிசாசிக்க பெயர், கருப்பு பிசாசு பிடிச்சுன்னு இருக்குவா, அது கிருஷ்ண கிரகம்னா கருப்பு பிசாசின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் கிருஷ்ண கிரகம்னா கிருஷ்ணன் அப்படிங்கிற கிரகம், கிருஷ்ணன் பிடிச்சா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா அப்படின்னு ஒரு பிரகலாதன் பத்தி சொல்லிச்சேன், கிருஷ்ண கிரகம் பிடிச்சுருக்கு பிரகலாதன், அவரும் இந்த மாதிரிதான் பேசுறார். பிரகலாதன் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணன் வந்து அந்த மனசுல சிந்தையில எப்பவுமே இருக்கிறபடினாலே நான் தான் கிருஷ்ணன் அப்படிங்கிறார், பிரகலாதனும் நான் தான் நாராயணன் அப்படிங்கிறார், சர்வகத்வாத் அனந்தஸ்ய சயேவாகம் அவஸ்திதா மத்தஸ்தர்வம் அகம் சர்வம் மை சர்வம் ஜனார்தனே, மத்தஸ்தர்வம் நான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சேன், அகம் சர்வம் நான் தான் எல்லாத்துக்குள்ளையும் அந்தரியாமியா இருக்கேன், மை சர்வம் என்னிடம்தான் எல்லாம் இருக்கு, பிரளய காலத்துல நான் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறேன் அப்படின்லாம் பிரகலாதன் சொல்றார். நான் தான் சொல்றேன் எப்படி செய், நான் தான் உலகத்தை சிருஷ்டிச்சேன் எப்படி சொல்லலாம் கேட்டா, அவரை பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னா கிருஷ்ணன், ஏன்னு கேட்டா அவருக்குள்ளேயும் கிருஷ்ணன் இருக்காங்க இல்லையோ,
உள்ளுக்குள்ளேயும் கிருஷ்ணனே நிறைஞ்சி இருக்கான், எப்பவும் உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் மாத்திரமே நிறைஞ்சி இருக்கான் அப்படின்னா அப்போ அவரே கிருஷ்ணன் ஆயிடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னாலே கிருஷ்ணன் தான், அப்படி நிறைஞ்சி இருக்கான் அப்படின்னு வரும்போது அப்போ தாம் சிந்தையன் தொன்மையதாம் பிரபன்னா அப்படின்னு வரும் சுவாமி தேசிக. தாம் சிந்தையன் ஹயக்ரீவனையே சிந்திச்சு 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 தொன்மயதாம் பிரபன்னா ஹயக்ரீவ மயமா ஆயிட்டாரா தேசிக. ஓயாத ஹயக்ரீவனையே தபம் பண்ணிட்டு இருக்க, தபஸ் பண்ணார் இல்லையா, ஹயக்ரீவனையே சிந்திச்சு சிந்திச்சு ஹயக்ரீவ மயமாயிட்டு இவர் வேற ஹயக்ரீவன் வேற இல்லை, தேசிகன் நான் அப்படின்னு சொன்னா ஹயக்ரீவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரா. நாம எந்த விஷயத்தை சிந்திச்சு ஓயாத சிந்திக்கிறோமோ கடைசியில் நான் சொல்லிச்சு கூட அந்த விஷயத்தை தானே நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியாக பிரகலாதன் பகவானையே சிந்திச்சு 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 இருந்தபடினாலையும் குறிப்பாக சாஸ்திரப்படி சொல்லணும்னா பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்க. நாம கூட சொல்லலாம் நான் அப்படின்னா பகவானை சொல்லலாம், ஏன்னா நமக்குள்ள தப்பு கிடையாது. வேதாந்த சாஸ்திரத்துபடியாக நமக்குள்ள அந்தரியாமையா பகவான் தானே இருக்க, அப்ப நான் அப்படின்னா பகவான் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது சொல்ற அளவு ஒரு உணர்வு வரணும். அதாவது நம்மளுடைய பேச்சு வழக்கும் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வெறும் ஞானத்தினால மாத்திரம் வந்தா போற, அது உணர்வு பூர்வமா வரணும் இல்லையோ. பகவான் நமக்குள்ளே அந்தரியாமையா இருக்காங்கிறது நமக்கு தெரியும், நான் சொன்னாலே பகவான் அர்த்தங்கிறது தெரியும், ஆனா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டா நான் சொன்னா நான்கிற வரைக்கும் அர்த்தம் போறும் நமக்கு, பகவான்கிற அர்த்தம் வரைக்கும் போக மாட்டோம். ஆனா பிரகலாதன் மாதிரி இருக்கிறவர்கள்லாம் அதாவது சுருக்கமா சொல்லணும்னா இந்த சரீரத்துக்குள் இந்த சரீரத்துக்குள்ள நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா இருக்கான், இதே இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மாவும் இருக்கான். அப்போ நான் சொன்னா அந்த பரமாத்மா வரைக்கும் அர்த்தம், பரமாத்மாவை சொன்னதாகும், ஏன்னா அவனும் உள்ள இருக்கிற அப்படின்னால. ஆனா நாம என்ன பண்றோம், இந்த ஜீவாத்மாவையே எப்போ நினைச்சுட்டு இருக்க அப்படின்னால உள்ள பரமாத்மா ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற உணர்வே நமக்கு இல்லாத அப்படின்னால நான் நான் ஜீவாத்மாவையே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பிரகலாதனும் இல்ல நம்மாழ்வாரும் அவர்களா பரமாத்மாவையே ஓயாத நினைச்சுட்டு இருக்க அப்படின்னால உள்ள இருக்கிற ஜீவாத்மாவின் நினைவுங்கிறதே இல்லாமல் பரமாத்மாவுடைய நினைவே கூடுதலா இருக்கு அப்படின்னால அவர்கள் நான் அப்படின்னு சொன்னா பரமாத்மான்னு அர்த்தமாயிடும். அந்த அர்த்தத்துல அவர்கள் பேச்சு அப்படிதான் இருக்கு, வாயத்திலிருந்து பேச்ச பேசினாலே பிரகலாதன் சொல்ற தயேவாகம் அவஸ்திதா, நான் சொன்ன பகவான் தானே வேற யாரும் கிடையாது. இதுதான் அத்வைதம், இதுதான் விசிஷ்ட அத்வைதம். வேதத்திலே சொல்லப்பட்ட அத்வைதம் அப்படின்னு ஒரு கொள்கையோ, அந்த அத்வைதங்கிறது இதுதான், இதுக்கு விசிஷ்ட அத்வைதம் பேர் வச்சா. அத்வைதம் தான் என்ன, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லை, ஜீவாத்மா வேறதான் பரமாத்மா வேறதான், ஆனால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு பிரிஞ்சு இருக்க மாட்டானே, இதனாலும் பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்ப அந்த பரமாத்மாவையே அவன் நினைச்சு 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 அப்படியே நினைச்சுட்டு இருந்தா நினைச்சுக்கோங்க, அப்போ அவன் ஜீவாத்மா நான் சொன்னாலும் அந்த பரமாத்மா தானே அர்த்தமாகும், வேற அர்த்தமாகாது. அந்த பரமாத்மா ஒருவேளை வெளியில இருந்து வச்சுக்கோங்க, சரீரத்துக்குள்ள இல்லை அவர் வெளியில இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ அவரை நான்னு சொல்ல முடியாது. நான் நீ அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா, வேற ஒருத்தர் இருக்க அவரை பார்த்து நீன்னு சொல்றோம், நம்மளை பார்த்து நான் சொல்றோம், இன்னொருத்தரை பார்த்து அவன் அப்படிங்கிறோம். ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, நான் அப்படின்னா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியவன் நான், இங்கே இந்த சரீரத்துக்குள்ளே நான், அவர் வேற, நான் இல்லை அவர், அவர் வேற, நீ நான் நான் இருக்கிற இடத்துல என் கூட அவர் இல்லையே, அவர் தனியா இருக்கார், அவர் அப்படின்னா இன்னொருத்த ஒருத்தர் இருக்கார், அவர் தனியா இருக்கார், நான்கிறவர் வேற, நீங்கிறவர் வேற, அவருங்கிறவர் வேற, ஒருத்த ஒருத்தரும் வேற வேறாங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் இந்த நான் அப்படிங்கிறவர் எங்க இருக்காரோ, இந்த ஜீவாத்மா அங்கேயே பரமாத்மாவும் இருக்கார், அவருக்குள்ளேயே பரமாத்மா இருக்கார், வெளியில எங்கேயும் கிடையாது. அந்த நான் சொல்லப்பட்ட ஜீவாத்மாவுக்குள்ளேயுமே பரமாத்மாவே இருக்கார், பரமாத்மாவும் இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி நீனோ அவர்னோ சொல்ல முடியும், அவர் தான் இங்கே நம்ம நான் சொல்லும் போதே உள்ளே உட்காந்துருக்காரு. அவர் தனியா வேற ஒரு இடத்துல இருந்தானா அவர் பார்த்து நீன்னு சொல்லலாம், இல்ல வேற ஒருத்தரா இருந்தா அவர்னு சொல்லலாம். நான் சொல்லப்படக்கூடிய அந்த ஜீவாத்மாவாகிற வஸ்துக்குள்ளுக்குள்ளேயே
பரமாத்மா உள்ளுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா அவர் நீனும் சொல்ல முடியாது, அவர்னும் சொல்ல முடியாது, பின்ன என்ன சொன்னா நான் தான் சொல்லணும். நமக்குள்ளே பரமாத்மாவை பார்க்காமல் வெளியில பரமாத்மாவை பார்க்கும் போதுதான் அந்த பரமாத்மாவே அவன் அந்த பகவான் அப்படின்னு சொல்றோம். நம்ம கோயில பரமாத்மா இருக்கார் அப்ப அவர், பகவான் கிருஷ்ண அவதாரம் இருக்கார் அப்ப அவர் அப்படிங்கிற கோயில பெருமாளை சேவிக்கும் போது நீ அப்படின்னு பேசணும் நேர போய் சேவிக்கும் போது. ஆனால் யோகிகளா இருந்து தனக்குள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்கிறவர்கள் அந்த பரமாத்மாவை நீ எப்படி சொல்ல முடியும்? இவர் மாத்திரம்தான் இருக்க, வேற யாரும் கிடையாது. இவர் மாத்திரம் இருந்து யோகம் பண்ணிட்டு இருக்கார், இவருக்குள்ள பரமாத்மா இருக்க. அவர் எப்படி அந்ய புருஷன் மாதிரி வேற புருஷன் மாதிரி நீனோ அவரனோ அப்படின்னு பேச முடியாது. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா நான் தானே அவரை சொல்லியாகணும். அதுதான் அத்வைதம். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் நான் தான் பரமாத்மா ஆயிட்டார் இல்லையா, இது விசிஷ்டா அத்வைதம் அப்படின்னு பெயர். இது பெரிய விஷயமாக வேதாந்தங்கள்லேயே சொல்லியிருக்கு. யோகிகளுக்கெல்லாம் இது ஆச்சரியமான விஷயம். அப்படி பார்த்தான்னா அப்ப நீனு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோ, இன்னொருத்த ஒருத்தர் இருக்க, வேற ஒரு ஜீவாத்மா ஒருத்தர் இருக்க, அவரை பார்த்து நீ அப்படின்னு நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த நீனு சொல்லிட்டு கூட அந்த நீனு சொல்லப்பட்ட அந்த ஆத்மாவுக்குள்ளயும் பரமாத்மா இருக்க, நான் சொல்லப்பட்ட இந்த ஆத்மாவுக்குள்ளயும் பரமாத்மா இருக்க, நீனு சொல்லப்பட்ட அந்த ஆத்மாவுக்குள்ளயும் பரமாத்மா இருக்காரு. அப்ப நான் அப்படின்னு சொன்னா பரமாத்மா, நீ அப்படின்னு சொன்னா பரமாத்மா, அப்ப ரெண்டும் பரமாத்மானா அப்ப என்ன ஆச்சுங்கன்னா நான் தான் நீ அப்படின்னு ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் வேற இல்லை, நான்னாலும் பரமாத்மா தான், நீனாலும் பரமாத்மா தான், அவர்னாலும் பரமாத்மா தான் அப்படின்னா அப்ப நான் தான் நீ, நான் தான் அவர், நான் தான் இந்த உலகம் எல்லாம் அப்படின்னு இப்படிதான் அனுசந்தானம் பண்ணலாம். எல்லா இடத்துலயும் பரமாத்மாவை உணர்ந்தவர்கள் இப்படிதான் அனுசந்தானம் பண்ணுவார். வாமதேவன் ஒருத்தர் இருந்தார், தத்தை தற்பச்சர் வாமதேவ பிரபேதே அகம் அனுரபவம் அப்படின்னா ஆரம்பித்தவர். உபநிடத்துல சொல்றது நான் தான் மனு, நான் தான் சூரியன் இப்படின்னு சொல்ல முடியும் ஒருத்தர். இப்படி மனு நான் தான் சூரியன் எப்படி சொல்ல முடியும்? சூரியன் வேற நீ வேற, சூரியன் சொன்னா சூரியனுக்குள்ள இருக்க பரமாத்மா, நான் சொன்னானா எனக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா, ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. அப்ப அப்படி வேணா சொல்லலாமே, இப்படி வேணா சொல்லலாமே, எனக்கு உனக்கும் வித்தியாசமே இது. அப்படின்னு வரும் பிரகலாதனுடைய வார்த்தை. அப்பா கிரண்டிக்கு சிவ கிட்ட சொல்ற பிரகலாதை, குழந்தை சொல்ற அப்பா கிட்ட, நீ யாருடா, நீ உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? உனக்கா தெரிஞ்சுதான் இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தாரா? யார் சொல்லி கொடுத்தா? குரு சொல்லி கொடுத்தாரா? குரு சிஷ்யர்கள் சொல்லி கொடுத்தாரா? இல்ல உன்னுடைய நண்பர்கள் சொல்லி கொடுத்தாளா? என்ன சொல்லி கொடுத்தா, யார் சொல்லி கொடுத்தா அப்படின்லாம் கேட்கற. அப்போ பிரசாதன் சொல்றார், அப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி நானு அவர் இன்னொருத்தருங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒருத்தர் தான். எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் யாருன்னா நாராயணன் தான் சொல்லி கொடுத்தார். நான் அப்படின்னு சொன்னா நாராயணன் தான், நீ அப்படின்னு சொன்னாலும் நாராயணன் தான், சொல்லிக் கொடுத்தவர்னாலும் நாராயணன் தான். ஏன் அப்படின்னா அவருக்குள்ளேயும் நாராயணன் இருக்காரு, எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லியும். அப்போ அவரை நீ அவரா பாக்குற, என்னை பொறுத்த வரைக்கும் அவரையும் நான் நாராயணா தான் பாக்குறேன். நான் அப்படின்னா உன் குழந்தைன்னு நீ பாக்குற, ஆனா நான்ங்கிறது எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமையான பரமாத்மாவை தான் நான் பாக்குறேன். சகல வஸ்துக்களுக்குள்ளேயும் சகல ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் பரமாத்மா நாராயணன் இருக்கான்னு போது அதை உணர்ந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பரமாத்மாவை தான் விவகாரம் பண்ணுவார். நாம் அதை உணராதபடினாலே பரமாத்மாவை விட்டுட்டு நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் லோகத்துல. லோகத்துல நான் 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 நீ நான் சொல்றதெல்லாம் நம்ம ஜீவாத்மாவை மாத்திரம் வச்சுட்டு இருக்கோம். பரமாத்மா கிட்டேயே போறதே கிடையாது. நினைச்சு பார்க்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் பரமாத்மா கோயில இருக்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் பரமாத்மா வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்க. இப்போ ஸ்ரீபாஷ்யத்துல கூட மோட்சத்துக்கு போனவன் எம்பெருமானை எப்படி அனுபவிப்பான் அப்படிங்கிறத ஒரு அதிகாரம் இருக்கு. அப்போ அதுல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா எம்பெருமானை நான் அனுபவிப்பான் என்பது. இது அழகான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டா இன்னொருத்தரா எதுக்கு எம்பெருமானை அனுபவிக்கணும்?
வேற ஒருத்தர எம்பெருமானை அனுபவிக்கிறது காட்டிலும் நானாக எம்பெருமானை அனுபவிக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நெருக்கம். இது இப்ப நான் வேற அவர் வேற அப்படின்னு வேற ஒருத்தர் பார்க்கணும் வச்சுக்கோ, எம்பெருமானை விட்டுடுவோம், நம்ம மோட்சத்துக்கு போனோம்னா அங்க நித்திய சூரிகள்லாம் இருக்கா, அனந்த கருட விஸ்வசேனாதி எல்லாம் இருக்கா, நம்ம எல்லாருமே சேவிக்க போறோம். ஆதிசேஷனான அனந்தன், கருத்மான், விஸ்வக்சேடர் முதலான நித்திய சூரிகள் எல்லாம் நமக்கு பரம பூஜ்யர்கள், அதனோட சந்தேகம் இல்லை. ஆனா அவள் அனுபவிக்கும் போது நான் அனுபவிக்க முடியாது, ஏன்னா அவர் ஆதிசேஷன் துர்க்கர் விசேஷமான கைங்கரியம் பண்றார், கருத்மான் இப்படி விசேஷமான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், அதெல்லாம் நேர பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க போறது. அப்போ அவர் அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா எம்பெருமானை அனுபவிக்கும் போது அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, நான் வேற எம்பெருமான் வேற அப்படின்னு இருந்தா கூட அவர் இவர்களை மாதிரி அப்படி வெளியில இருந்துன்னு வேறையா இல்லை, எம்பெருமான் நமக்குள்ளேயே இருக்கார். அதனால உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் தானே வெளியிலையும் இருக்கார், அங்க சீவை கொண்ட பத்திரியே கூட அந்த ஆதிசேஷன் பெருமாள் இருக்கார், உட்கார்ந்த திருக்கோணத்திலே வீட்டில் இருந்த திருக்கோணத்தில் இருக்கார். ஆனாலும் நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறது தானே அங்கேயும் இருக்கார், அதனால அகம் அப்படின்னு அனுபவிக்கலாம், உபாசனம் பண்ணச்ச கூட அகம் அப்படின்னே உபாசனம் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நிறைய பேர் அனுபவிச்சா அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து சொல்றது. பிரகலாதன் பேசும்போதே இப்படிதான் பேசுவார் அப்படிங்கிறது, அவர் வேறுபடுத்தி பேசவே மாட்டார். ஏன்னா அதைதான் சொல்ல வந்தேன் நான், நாம வேறுபடுத்தி தான் பேசுவோம். எம்பெருமான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் எங்க இருக்காருன்னா கோயில்ல இருக்கார் அப்படின்னு, பெருமாள் எங்க இருக்காருன்னா ஆசிரிய சந்நிதியில இருக்கார், கோயில்ல இருக்கார் அப்படின்னு, பெருமாள் வேதத்திலே பிரதிபாத்தியனாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பிரகலாதை பொறுத்த வரைக்கும் பெருமாள் எங்க இருக்காருன்னா எனக்குள்ள இருக்காருங்கிறத பிரதானமா சொல்லக்கூடியவர். நம்மளுடைய உணர்வு அப்படிங்கிறது, அதாவது சாஸ்திரங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சாஸ்திரத்துல பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, எனக்குள்ளயும் இருக்காரு நமக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய உணர்வுங்கிறது கோயில பெருமாள் இருக்காங்கிறதுல நமக்கு உணர்வு அதிகம், நமக்குள்ள பெருமாள் இருக்காங்கிறது உணர்வு நமக்கு குறவு. ஆனால் அந்த உணர்வு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் தான் பெருமாள், எனக்குள்ள பெருமாள் இருக்கிற அப்படினால பிரிச்சு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஆகும். அப்ப என்ன சொல்றாங்க கேட்டா, சொரூபத்திலே பேதம் இருந்தால் கூட விசிஷ்டத்திலே பேதம் கிடையாது. சொரூபத்துல நான் வேற பெருமாள் வேறதான், நான்கிறது ஜீவாத்மா பெருமாள்ங்கிறது பரமாத்மா, ரெண்டும் ஒரு ஆத்மா கிடையாது. ஆனா கூட என்னை விட்டு பிரிஞ்சு அவர் இல்லை, அவரை விட்டு பிரிஞ்சு நான் இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா எனக்குள்ளேயும் இருக்கார் அப்படிங்கிற அப்படின்னா பிரிக்க முடியாது அப்படின்னால விசிஷ்டம் சேர்த்துதான் இருக்கு, என்னை பிரிச்சு நான் அப்படின்னு சொல்ல முடியாது, என்ன கூடவே அவர் இருந்துட்டு இருக்கார். அதனால சொன் மயதாம் பகவான, பகவான் மயமாக நாமளே ஆயிடும். இதை நினைச்சு 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 பார்த்தோம் வச்சுக்கோங்க, அப்போ உணர்வுனாலையும் பகவானையே நாமவே நினைக்க முடியாது. இதுதான் வாமதேவர் பார்த்தார், இதுதான் சுகாச்சாரியர் பார்த்தார், இதுதான் பிரகலாதன் பார்க்கிற, இதைத்தான் நம்மாழ்வார் பார்க்கிற வேதாந்த ரீதியில. அகங்கிரக உபாசனம் என்பதாக ஒரு உபாசனத்தை சாஸ்திரங்கள சொல்றார், நான் 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 அப்படின்னு எல்லாம் நானாவே நினைச்சு பார்த்தார். உபரிடத்துல இருக்கு அகமேவா அதஸ்தாது, நான் தான் கீழே இருக்கேன், நான் தான் மேல இருக்கேன், நான் தான் உலகங்களா இருக்கேன் அப்படின்னு உபாசனம் பண்ண சொல்றது. இந்த இடத்துல நான் நான் சொல்றதெல்லாம் பரமாத்மா, எனக்குள்ள இருக்க பரமாத்மான்னு அர்த்தம், நான் சொல்லப்பட்ட ஜீவாத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன கேட்டான்னா, கோபிகாஸ்திரிகளுக்கெல்லாம் எந்த அளவு சாஸ்திர வாசனை இருக்கா அப்படின்னா, சாஸ்திர வாசனை இருக்கா இல்லையாங்கிறது இருக்கட்டும், எம்பெருமான் இருக்கார் உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த அனுகாரம் பண்றாவா, கிருஷ்ணனே நான் அப்படிங்கிறதாக அனுகாரம் பண்ணிட்டு கிருஷ்ணன் செய்கிற லீலைகள்லாம் பண்ணிட்டு இவர்கள் உயிர் தெரிக்கிறாளா, ஏன்னு கேட்டான்னா இப்ப பிரிவு கிடையாது. கிருஷ்ணன் திடீர்னு அந்தர்தானம் ஆயிட்டான், மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னும் போது அந்த பிரிவு இப்ப கிடையாது, என்ன இவளே கிருஷ்ணனா மாறிட்டபடினா பிரிவுங்கிறதே கிடையாது, இப்போ நானே தானே கிருஷ்ணன் அப்படிங்கிற நிலையில வந்திருக்கேன். இந்த மாதிரி விதமான ஒரு அனுகாரத்தினாலே, அனுகாரம்னா கிருஷ்ணனாக தன்னை பார்த்து அந்த லீலைகளை எல்லாம் திருப்பி செய்தல், ஒரு ஒரு நாடகம் போல இமிட்டேஷன் அப்படின்வான். இந்த மாதிரி பண்றபடினாலே கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்கோங்கிற நினைவு இல்லாமல் கிருஷ்ணனாவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைவு இருக்கு அப்படின்னாலே கிருஷ்ணனோடு சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வருது.
அதனால அந்த அனுபவம் வரப்படினாலே கொஞ்சம் உயிர் தரிக்க முடியும், இல்லாட்ட உயிர் தரிக்க முடியாது. கிருஷ்ணனை பிரிஞ்சு உயிர் தரிக்க முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய அந்த ஆயுர் குல பெண்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் அனுகாரம் பண்ணி தானே கிருஷ்ணனாக பாவித்துக் கொண்டு கிருஷ்ணன் செய்ததெல்லாம் தான் செய்ததாக நினைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் கொஞ்சம் உயிர் தரித்து ஆஸ்வசித்து இருந்தார்கள். அதுக்கப்புறம் இதனாலேயும் மறுபடியும் கிருஷ்ண சம்சேஷங்கிறது கிடைக்காதபடினாலே இன்னும் கஷ்டம் அதிகமாக, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்தான் அப்படின்னு பாகவதத்துல சொல்றது விஷ்ணுபுராணத்திலையும் இருக்கு. அந்த ரீதியிலே கோபிகாஸ்திரிகள் இருந்து லீலையை பார்த்தார் இங்கே பராங்குச நாயகன். அவரும் அதே மாதிரி அனுகாரம் செய்தாவது நாம தரிக்கலாம், ஏன்னா திருக்குறும்படி எம்பெருமானை நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு சந்தோஷம், ஆனால் அவளை அடைய முடியலையே இப்போ என்பதாக ஒரு துக்கம். கடைசியில் இந்த சந்தோஷமே அந்த துக்கம் அதிகமாகிறதுக்கு காரணமாக இப்படிப்பட்ட வடிவழகான எம்பெருமான் இருக்கானே அவனை அடைய முடியலையே அப்படின்னு துக்கம் அதிகமாக, அவனை பிரிச்சு தரிக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆயர்குல பெண்களைப் போல நாம் எம்பெருமானை அனுகாரம் செய்தாவது தரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். நானே தான் எம்பெருமான், நானே தான் கிருஷ்ணன், நான் தான் கீதோபதேசம் பண்ணுவான், நான் தான் பாண்டவர்களுக்கு அனுகிரகம் எல்லாம் பண்ணுவான், நான் தான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன், நான் தான் உலகத்தை எல்லாம் அளந்தவன் அப்படின்னு இந்த மாதிரி கண்ணன் மாதிரியாகவே தன்னை பாவித்து கண்ணனாகவே தன்னை பாவித்து இவர் பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணன் கீதோபதேசம் பண்ணச்சே இப்படி எல்லாம் நான் 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 சொன்னானோ அப்படி பேச ஆரம்பிக்கிறேன். முதல்ல சொன்னேன் மற்ற பெண்கள் எல்லாம் வந்து இவள் என்ன நினைக்கிறாள், ஏதோ வைத்தியம் மாதிரி இருக்காளே அப்படின்னு கேட்க தாயார் சொல்ற கிருஷ்ணா ஆவேசம் இருக்கு, அதனால தானே கிருஷ்ணா அழிச்சுன்னு பேசுறது இது, அப்போ கிருஷ்ணா ஆவேசம் வந்துட்டு போல இருக்கு என்பதாக தாயார் சொல்லுகிறார். பத்து பாட்டும் இதுதான் ஆழ்வாருடைய வார்த்தை என்னென்ன சொல்றாள் அப்படிங்கறது தாயார் எடுத்து சொல்றார். இப்படி எல்லாம் பேசின்றிருக்கார்கள் என்பதாக பிள்ளான் சாதிக்கும் போதும் இப்படி எம்பெருமானை பிரிந்த வியசனமே மிக்கு, அந்த வியசனாதிசயத்தாலே ஆத்மதாரண க்ஷமை அன்றிக்கே இருந்த விராட்டி ஆத்மதாரணார்த்தமாக ஸ்ரீ கோபிகளைப் போலே வண்டுவரை பெருமாளுடைய திவ்ய சேஷ்டிதங்களையும் மற்றும் ஜெகத் சிருஷ்டியாதி வியாபாரங்களையும் அனுகரித்து தரிப்போம் என்று அதிலே ஒரு பட தன்னை உயிர் தரிக்கணுமோ இல்லை, அதுக்காக வண்டுவரை பெருமாள்னு துவாரகாநாதனான கிருஷ்ணனை நம்ம அப்படியே அனுகரித்து அவன் மாதிரியே நம்மளை வச்சுப்போம், நம்மளை நினைத்துப்போம் அப்படின்னு அதுல இறங்குறாளாம். இவள் படியை கண்ட திருத்தாயார், அப்ப திருத்தாயார் சொல்றா இவள் சொல்லுகிற பாசுரங்கள் ஆச்சரியமாயிரா நின்றன, இவள் பக்கள் எம்பெருமான் ஆவேசித்தான் ஆகாதே, இவளுடைய அதிலோகமான பிரவர்த்திகள் என்னபடி என்று அத்தியவசிக்க முடிகிறதில்லை என்று வினவ வந்தவர்களை நோக்கி சொல்லுகிறாள். தாயார் சொல்ற இவள் பக்கள் எம்பெருமான் ஆவேசித்தான் அப்படிங்கிறார், ஏன்னா இவள் சொல்லுகிற பாசுரங்கள் ஆச்சரியமா இராங்கின்றன சொல்ற உலகத்தை நான் சிருஷ்டிச்சேன், கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் அப்படின்னு கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை சிருஷ்டித்தவள் நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இப்போ இவள் சொல்லுகிறதெல்லாம் இத்தனை ஆச்சரியமா இருக்கே அப்படின்னா சாக்ஷாத் சுவாமி அவரும் ஆச்சரியமா இதை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவருடைய வரிகளையும் இப்ப பார்க்கணும். நாயகனுடைய சாக்ஷாத் சுவாமி வரி முதல்ல நிறைய சாதிக்கிறார். அவர் ஊரெல்லாம் துஞ்சியிலே ஸ்மரணத்துக்கும் கூட க்ஷமரன்றிக்கே கிடந்த இவருக்கு சதானந்தரம் நம்பியனுடைய திவ்ய அவயவாதி ஸ்மரணம் இழந்து பெற்றதாகையாலே தற்காலிக பிரீதி ஜனகமாய் இருந்தது. ஆகிலும் அந்த ஸ்மரணம் சாத்வித்தவாறு பழையபடியே பாஸ்தி சம்ஸ்லேஷ அலாப வியசனமே மிக்கது. திருக்குறுங்குடி நம்பியை ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு அதில் ஒரு சந்தோஷம்தான் இருந்தது, ஆனா எத்தனை நாள் அந்த ஸ்மரணங்கிறது நிற்கும், அவங்களுடைய பழையபடி ஆச்சு, இப்போ பழையபடி துக்கம்தான் இருந்தது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இத்தால் இங்கு தாய் சொல்லக்கூடும் மத்த சர்வம் அகம் சர்வம் மை சர்வம் சனாதனே என்று தத்துவ வித்துகள் சொல்லும் வார்த்தையை கிருஷ்ணன் பக்கிலே சிங்காரிணியான விராட்டி கடல் ஜாலம் செய்தேனும் யானே என்னும் அப்படின்னு பிரகலாதன் சொல்றார், வாமதேவர் சொல்றார் நான் தான் பகவான்,
ஆனா பிராட்டி சொல்றாள் எப்படி சிருங்காரிணி ஆச்சு, தத்துவஜானி இல்லையே, அவர்கள தத்துவஜானி இவள் இந்த பிராட்டி அதாவது பராமகிருஷ்ணன் ஆயிட்டிங்கிறவர் சிங்காரிணி ஆச்சே அந்த பாவத்திலான இருக்கார் அப்படின்னா சொல்றார், நாயகனுடைய சேஷ்டித பாசிதாதிகளை நாயிக்கை தான் அனுகரிக்கும் போது நாயகனுடைய ஸ்மரணம் போலன்றிக்கே தனக்கு அவனோட அத்வைதமாய் தோற்றுகையாலே காட சம்சேஷம் நடக்கிறா போல ரச விசேஷம் உண்டு. அதாவது எங்கேயோ தூரம் இருக்கான்னு நினைக்காமல் நான் அந்த நாயகனாவே தன்னை பாவிச்சு இருக்கும்போது அது ஒரு அத்வைதமாருவான், அது ஒரு ரசமாக இருக்கான். ஸ்ரீ கோபிகளை போலே நான் கிருஷ்ணன், நான் இதோ இங்கனே நடக்கப் புகான் என்றேன், கண் படைத்தார் என்றாலும் கண்டுகொள்ளுங்கள் என்றாள் ஒருத்தி. ஒருத்தி காவியனாய் கிடக்க ஒருத்தி கிருஷ்ணனாய் ஏறி ஆடினாள். நான் பிரதிகள் நான காலையினால் ஆளாகாதோ, கிருஷ்ணனாக தன்னை அனுகரிக்கிற பெண்ணனுடைய பாத தூளி படப்பெரில் ஏன் ஒருத்தி காலியனா மாறினா அப்படின்னு கேட்டா, ஒருத்தி நான் தான் கிருஷ்ணன் அப்படின்னு நர்த்தனம் வர்றாளாம், ஒருத்தி நான் தான் காளியன் அப்படின்னு அவர்கள் நிற்கிறாளாம், ஏன் இவ காளியனானா அப்படின்னா கிருஷ்ணனுடைய பாத தூளி படுமே அப்படின்னு நினைக்கிறாள், அதனால அவ காளியனா மாறுறாளாம். கிருஷ்ணனாக அனுகரிக்கிற பெண்ணினுடைய பாத தூளி அப்படின்னு படணும். அவன் என்ன பண்ணான் கேட்டா, கிருஷ்ணனானவள் தானும் காளியன் என்றே நினைத்து நிச்சங்கமாக துகைத்தாள். சரி, இவன் தான் காளியன் முடிவு பண்ணிட்டாவோ, அதனால நிச்சங்கமாக துகைத்தாளா போட்டு காலால நன்னா துகைக்கிறாளா. அனுகரண பாவனா பிரகர்ஷத்தாலே அத்வைதமேயா இருக்கையானே, அதனால மொத்தம் அத்வைதம் தான் இங்க, கிருஷ்ணன் தான் நான் அப்படிங்கிற அத்வைதம். அத்வைதம்னா சங்கராச்சாரியார் சொல்ற அத்வைதம் இல்ல, இது ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் சொல்ற அத்வைதம், எம்பெருமானார் சாதிக்கிற அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம் அப்படிங்கிறது. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இத்திருவாய்மொழிக்கு அகம்பாவ விஷயத்துவம் என்கிற பகவத் குணம் பிரதிபாத்தியம். இத்திருவாய்மொழியினாலே சொல்லக்கூடிய எம்பெருமாண்டிய குணம் என்ன கேட்டா, அகம்பாவ விஷயத்துவம், அதாவது கிருஷ்ணன் இருக்கானே பகவான் இருக்கானே அவன்தான் நான் என்று சொல்லும் சொல்லப்படக்கூடியவன். எல்லா ஜீவாத்மாக்களும் நான் நான் பகவான் சொல்லலாம், பகவான் வேறதா இருந்தா கூட நான் சொல்லப்படக்கூடிய அளவு நம்மோட ஐக்கியமாக உள்ளுக்குள்ளே நெருங்கி இருக்கக்கூடியவன், நமக்கு அந்தரியாமையாக இருந்து நமக்கு சகல விதமான ஞான அனுபவங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணாள் அப்படின்னு கேட்டா, இவள் ஞான முத்திரையுமாய் கையுமாய் இருந்து அகம் சர்வச பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே மத்த பரதரம் நான்யதே வேதைஷ்ட சர்வே ரகமேவ வேத்யா என்று கீதாச்சாரியன் சொல்லுமா போலே சிலவற்றை சொல்ல தொடங்கினாள். ஞானமுத்திரையும் கையுமா இருந்தாளா, கிருஷ்ணன் எப்படி உபதேச முத்திரையோட கூட அர்ஜுனுக்கு நான் 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 உபதேசித்தானோ, நான் தான் பாவங்களை எல்லாம் போக்கரிக்கக்கூடியவன், நான் தான் புருஷோத்தமன், நான் தான் வேதங்கள்னாலே சொல்லப்படுவோன், நான் தான் யஜ்ஜங்கள்னாலே ஆராதிக்கப்படுவோன்னு, நான் தான் சகல லோகமாயும் விபூதியாயும் இருக்கக்கூடியவன் தானே சொல்றான். அந்த மாதிரி இவனும் என்ன பண்றானோ, உபதேச முத்திரையை கையில வச்சு நான் நான் ஆரம்பிக்கிறாங்க பேசுறான். அப்போ இப்பை கண்ட திருத்தா யார் கலங்கி எல்லாரும் பார்க்கிறா, இல்ல இந்த பண்ணி இப்படி எல்லாம் பேசுறதே இப்படி அனுகரித்து தரிக்கிறாள் என்று அறிய மாட்டாதே. ஆனா எம்பெருமான மனசுக்குள்ள சென்று எம்பெருமானாகவே தன்னை பாவித்து சொல்றாங்கிறது அவளுக்கு புரியலாம். சின்ன என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இவள் பக்கள் எம்பெருமான் ஆவேசித்ததாக சொல்லுகிறாள். எம்பெருமான் வந்து ஆவேசிச்சான், பூதாவேசம் சொல்றாளே, பேய் பிசாசி பிடிச்சா மாதிரி எம்பெருமான் வந்து பிடிச்சுட்டான் போல சொல்வேனே அப்படின்னு சொல்றாளாம். வினவ வந்தவளை உன் பெண் என்ன செய்கிறாள் என்று கேட்க வந்த பந்து ஜனங்களை, உன் பெண் என்ன பண்ற இப்படி எல்லாம் பண்றாளேன்னு பந்து ஜனங்கள் கேட்க அவளுக்கு சொல்றாள். இந்த மாதிரி வந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறபடியை பிராட்டி திருத்தாயாருடைய வாக்கியாபதேசத்தாலே வேசிக்கொண்டு எம்பெருமானுக்கு இந்த வசனங்களை வெளியிடுகிறார். அப்படி வர்ற ஜனங்களுக்கு தாயார் பதில் சொல்றதாக சொல்ற சொல்றதா கடைசியில் நோக்கு என்னன்னு கேட்டா, எம்பெருமானுக்கு எம்பெருமான் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுகிறார். முதல் பாசுரத்திலே கடல் ஜாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஜாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஜாலம் கொண்டேனும் யானே என்னும், கடல் ஜாலம் கீண்டேனும் யானே என்னும், கடல் ஜாலம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஜால தீகன் வந்தேரக்கொலோ, கடல் ஞாலத்தை இவையன் சொல்லுகேன், கடல் ஞாலத்து என் மகள் கற்கின்றவே. தாயார் சொல்லக்கூடிய
அதாவது நாயகியினுடைய தாயார் சொல்கிறார், கடல் ஞானம், கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன் நான் தான் என்று சொல்லுகிறார். இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகமாக இருக்கக்கூடியவள், அதாவது உலகத்துக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கக்கூடியவள் நான் தான் என்று சொல்லுகிறாள். இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை எல்லாம் நான் தான் வாங்கிக் கொண்டேன் அன்று மகாபலியிடம் என்று உலகிலிருந்து மொத்தத்தையும் வாங்கிக் கொண்டவன் நான் தான் என்று சொல்லுகிறாள். கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை எல்லாம் மகா வராக அவதாரத்திலே நான் எடுத்து வைத்து நின்றேன் என்று சொல்லுகிறாள். கடல் சூழ்ந்த இந்த ஞானத்தை எல்லாம், இந்த உலகத்தை எல்லாம் மகாப்பிரளயத்திலே என்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தவன் நான் தான் என்று சொல்லுகிறார். கடல் சூழ்ந்த இந்த ஞானத்தை உடைய ஈஸ்வரனான எம்பெருமான் இவள் மக்கள் வந்து ஆவேசம் செய்தானோ எனக்கு தெரியவில்லை. இந்த பெண்ணானவள், என் பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய இவள் இன்றும் கடல் ஞானத்தில், அதாவது இந்த பூமியிலே இவள் அடிக்கடி இப்படி சொல்லுகிறாளே இந்த வார்த்தை, இந்த வார்த்தைகளை நான் என்ன என்று சொல்வேன், அதுவும் கடல் ஞானத்தார்க்கு, இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு, இவர்களுக்கு புரியும்படியாக நான் எந்த மாதிரி சொல்லுவேன். பகவத் விஷயத்திலே வாசனை இல்லாதவர்களுக்கு இதை எப்படி நான் புரிய வைப்பேன் என்பதாக இருக்கான். எம்பெருமான் கிட்ட ஆசை இருந்தால்தானே இதெல்லாம் புரியும். இந்த விஷயத்தை இப்போ ஆழ்வார் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய இந்த அழகான விஷயம் இருக்கேன், இது சீவைஷ்ணவர்களாக இருந்து காலக்ஷேபம் பண்ணவர்களுக்கு கேட்டால் ரசமா இருக்கும், இல்லாதவர்களுக்கு இது எப்படி இருக்கும், ஏதோ சொல்ற அப்படின்னு தோணும். அததான் அம்மா சொல்றா, கடல் ஞானத்திற்கு இவையன் சொல்லிக, சம்சாரத்தில் இருக்கவளுக்கு நான் இவை என்னன்னு சொல்றது அப்படிங்கிற அவளுக்கு புரியாதே. கடல் ஞானத்து என் மகள் கற்கின்றவே, இங்க என்னுடைய பெண் இருக்கக்கூடிய நிலையை அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பேன் அர்த்தம். பெண்ணை என்னென்ன சொல்றாங்கிட்ட, கடல் ஞானம் செய்தேனும் யானே, நான் தான் இந்த லோகத்தை எல்லாம், கடல் ஞானம்னா கடல் சூழ்ந்த ஞானம்னா உலகம்னு அர்த்தம், மொத்த உலகமும் அர்த்தம், கடல் சூழ்ந்த உலகத்தை சிருஷ்டித்தவன் நான் தான் அப்படிங்கிறார். கடல் ஞானம் ஆவேனும், இந்த உலகமாவே நான் தான் இருக்கேன், ஏன்னா அந்தரியாமியாக இருக்கேன் அப்படிங்கிறார். அழகா பிள்ளான் சொல்றார், கடலோடு கூடின ஜெகத்தை சகாயாந்தரமாக சிருஷ்டித்தேனும், அதாவது கடல் ஞானம் செய்தேனும் யானே அப்படின்னு கொள்ளும், நான் மட்டுமே தான் சிருஷ்டித்தேன், வேற யாரும் சிருஷ்டிக்கல, எனக்கு சகாயமும் யாரும் இல்லை, உபாதான காரணம், நிமித்த காரணம், சகாரி காரணம், எல்லா காரணமும் பெருமான் தான் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அதனால வேற தனிப்பட்ட வேற இவருக்கு சகாயம்னு யாரும் கிடையாது, கடல் ஞானம் செய்தேன் யானே, நான் மட்டுமே தான் இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொல்றாளாம். கடல் ஞானம் ஆவேனும் யானே, மொத்த வஸ்துவாவும் நானே இருக்கேன், எல்லை விட்டு ஒண்ணு கூட கிடையாது, எல்லா வஸ்துவாயும் நான் தான் இருக்கேன், அந்தரியாமியா இருக்கேன், சுதந்திரமாய் இருப்பது ஒரு பதார்த்தம் இல்லை அப்படிங்க, இந்த ஜெகத்து மதாத்மகம், இந்த ஜெகத்து முழுக்க நான் தான் இருக்கேன், என்னை விட்டு பிரிஞ்சு சுதந்திரமா இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாளா. இத்தை மகாபலி அபகரிக்க நான் அளந்து கொண்டேன் என்னும், அடுத்த மூணாவது வரியில கடல் ஞானம் கொண்டேன், இந்த உலகத்தை நான் தான் ஏற்றுக்கொண்டேன் மகாபலி கிட்டேந்து என்பதாக, நான் அளந்து அதை என்னுடையதாக ஆக்கிக்கொண்டேன் அர்த்தம். அதுக்கடுத்த விஷயம், பிரளயார்ணவத்திலே அழிந்த ரயத்தை சகாய நிரபேட்சமாக எடுத்தேனும், பிரளய காலத்திலே சமுத்திரத்திலே மூழ்கியிருந்த இந்த உலகத்தை வராக அவதாரத்தாலே கடல் ஞானம் கீண்டேனும் யானே, நான் தான். அப்போ ஒரு சைன்யத்தை எல்லாம் திரட்டிண்டு போட, நான் போய் வராக அவதாரத்திலே மீட்டெடுத்தேன், பூமிதான் பிரளயம் வாரான் என்பது என்று அறியா இருக்க நானே அறிந்து வயிற்றிலே வைத்து பரிபாலித்தேன். அடுத்தது சம்ஹார காலத்திலே பூமிக்கு கூட தெரியாது, இப்ப கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும் அப்படின்னு இதை நான் சம்ஹாரம் செய்தவள், என் வயிற்றுக்குள்ளே வைத்தவள் நான் தான் அப்படிங்கிறான். பிரளயம் வருதுன்னு பூமிக்கு கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது, அப்போ ரட்சித்தவன், யாராவது தெரிஞ்சு வந்து என்னை காப்பாத்துங்கோ உங்க வயிற்றுக்குள்ள வச்சு ரட்சிங்கோ அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது, யாருக்கும் ஒண்ணும் தெரியாம திடீர்னு பிரளயம் வரைச்ச நான் தான் அவர்களை எல்லாம் வயிற்றில வைத்து பரிபாலித்தேன். இவள் பக்கள் கடல் ஞானத்து ஈசன் வந்து ஆவேசித்தானோ, இந்த பூமியிலே இருந்து வைத்து என் மகள் மேன்மேல் என சொல்லுகிற
இவத்தை லௌகிகான உங்களுக்கு சொல்ல உபாயம் உண்டோ என்கிறாள் தாயார் சொல்றா. இதை போய் நான் உங்களுக்கு எப்படி சொல்வேன்? ஏன்னா நீங்களா கடல் நாளுக்கு பூமியில இருக்கிறவர்கள், சம்சாரத்தில் இருக்கிறவர்கள், உங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? அதாவது நித்த சூரியர்களை பத்தி சொல்லச்ச என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, மாணவர் அப்படிங்கிறார், ஆகாசத்தில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சம்சாரத்தில் இருக்கிற பூமியில இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா சம்சாரத்தில் இருக்கவங்க உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு சொல்ல உபாயம் உண்டோ அப்படின்னா, ஒரு உபாயம் இல்ல, ஒரு ஒரு சகாயம் இல்லாமல் நிச்சயம் நான் பண்ணியிருக்கேன். விண்ணோர் என்று நித்திய சூரியர்களுக்கு தீவைகுண்டம் நிரூபகமா போல, கடல் ஞாலத்தீர் என்று பிரகிரு மண்டலமே நிரூபகமா இருக்கிற உங்களுக்கு நித்திய சூரியர்களை விண்ணோர் அப்படின்னு தீவுகுண்டத்தை வச்சு சொல்ற மாதிரி அந்தந்த ஊரை வச்சுதான் சொல்லுவா. அப்ப உங்களுக்கு நமக்கு சம்சாரத்தை ஊரை வச்சு சொல்றாங்க, சம்சாரத்தில் இருக்கிறவர்களே அப்படின்னு. அந்த அளவு மோசமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதாவது பகவத் விஷயத்திலே புதியது உண்டு அறியாத நித்திய சம்சாரியாய் போடுகிற உங்களுக்கு பகவத் விஷயத்தை இந்த மாதிரி அனுபவம் இல்லாத உங்களுக்கு, பகவான எங்கேயோ இருக்கான், யாரோ வேற யாரோ நினைச்சிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறான்னு பகவானை பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் இதை எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? உங்களுக்கு இவை சொன்னால்தான் புரியுமோ, இல்லை சொன்னா உங்களுக்கு எப்படி புரிய இதெல்லாம் அப்படின்னு இந்த மாதிரியாக தன் மகள் இருக்கக்கூடிய நினைவை தாயார் அருள் செய்கிறாரா. சுவாமி தேசிகன் சொல்லச்ச கூட அகம் புத்தி போத்யா அப்படிங்கிறார். அகம் அப்படின்னு எம்பெருமானே சொல்லப்பட முடியும். இந்த துறையினுடைய சாரம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமை பெருமையில ஒண்ணு, யாரா இருந்தாலும் எம்பெருமானே அகம், நான் தான் பெருமான்னு சொல்ல முடியும். என்ன உள்ளுக்குள்ள இருக்க அப்படின்னா, ஒரே வேற எந்த தேவதைக்கு இந்த பெருமை கிடையாது. எந்த தேவதை குறிச்சும் நான் சொல்ல முடியாது, வேற எந்த மனுஷனை குறிச்சும் ஒரு மனுஷன் நான் சொல்ல முடியாது. ஆனா பகவானை எல்லாருமே நான் நான் அப்படின்னு சொல்ல முடியும். அது இங்க ஆழ்வார் சொல்லி காமிக்கிறார். சஷ்டத்வாத்யைஹி ஜகத்யாஹ சகல விதகலா வர்த்தகத்வேன பூதாந்தர்யாமித்வேன கிருத்யுத்தரண பரதயா பூபராபாகிருதேஸ்ச தைலேந்திரோத்தாரணாத்யைஹி சஜனஹிததயா பிரம்மருத்ரேந்திர பாவாத் துஷ்கர்ம உன்மூலனாத்யைஹி பிரபுஹ அனிசம் அகம் புத்தி போத்யஹ அன்பபாவி. எம்பெருமானை அகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவனாக அனுபவிக்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் சொல்றாரு, ஆழ்வாருடைய அனுபவம் இங்க வருது. அனுபவத்தினுடைய வெளிப்பாடு இது, நான் 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 பகவானை அனுபவிக்கிறாருங்கிறதாக இங்க சொல்றார். இங்கே தாற்பரிய சென்று இங்க தாற்பரிய ரத்னாவளியிலே எடுத்து சாதிக்கிறார். மெதுவாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஒரு பாகமாக பின்னாடி பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் நேசிகன் திருவடிகளே சரணம்.